ரிமோட் கண்ட்ரோல் தான், வயர்லெஸ் தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். டோர் ஓபன் ஆகும். பவர் சப்ளை யூனிட், இது டிரான்ஸ்ஃபார்மர், இது ரிலே. இப்போ ரெண்டாம் பட்ச அம்சம் உட்காந்து பதினாயிரம் வாட் ஒரு இன்வெர்டர், டவுன்வெர்டர், நியூமாட்டிக் டபுள் ஆக்டிங் சிலிண்டர். இது வந்து நியூமாட்டிக் டபுள் ஆக்டிங் சிலிண்டர், அவுட்டர் டயாமீட்டர் 45 mm, இன்னர் டயாமீட்டர் 40, ஸ்ட்ரோக் லென்த் 160 mm, டிஸ்டன்ஸ் ஆஃப் 15 mm. ஃப்ரேம்லாம் வந்து மல்டி ஸ்டீல் ஃப்ரேம். ப்ரெஷர் வந்து 4 bar ப்ரெஷர் இருக்கும், 4-5 bar ப்ரெஷர் இருந்தால் அது ஆப்ரேட் ஆகும். இதெல்லாம் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ், ரெண்டு வால்வ். அந்த ரெண்டு வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தவிர ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக போகும். ஃபாஸ்ட் ஆகும் போது சடக்கு ஓப்பன் ஆகும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது புரிஞ்ச புரியல. ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, ஃப்ரேம்லாம் மல்டி ஸ்டீல் ஃப்ரேம். இது வந்து பியூபியூப் சொல்லுவாங்க, இது வந்து ரிலே. இது ரிலே, டிரான்ஸ்ஃபார்மரு, பவர் சப்ளை, எஃப்எம் ரிசீவர், இது ஆண்டனர். எஃப்எம் ரிசீவர், இது டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர், இது ரிலே, இது டிரான்ஸ்ஃபார்மர், இது பவர் சப்ளை, 5 volt பவர் சப்ளை. அது 5 volt தான் ஆப்ரேட் ஆகும். அதுக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம், பாலி ஓப்பன் பண்ணிக்கலாம்.